அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஜூலை திங்கள் 27 நாள் அன்னையாம் திருவவை புனித பாண்டலியோன் என்ற புனிதரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 19 மற்றும் 20 இவ்வாறு சொல்கின்றது. என் சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்பச் செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும், திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்று நாம் நினைவுகூறும் பாந்தேலியோன் ஆசிய மைனரில் உள்ள நிகோமீடியா என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை பிரிசமயத்தை சார்ந்தவர், தாய் கிறிஸ்தவர். பாந்தேலியோன் தன்னுடைய தாயிடமிருந்தே எல்லா விதமான நற்பண்புகளையும் கற்றுத் தெரிந்தார். இவர் வளர்ந்து பெரியவராகிய போது கிறிஸ்தவ மறை உண்மைகளை மட்டுமல்ல மருத்துவத்தையும் நன்றாக கற்றுத் தேர்ந்தார். இதனால் இவருக்கு மேக்ஸ்மிலியனின் அரண்மனையில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் இவர் சென்று பணி செய்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மறையின் மீது இருந்த பற்று குறைந்து உலக போக்கிலான வாழ்க்கையின் மீது பற்று கூடியது. கடைசியில் உலக இன்பமே பெரியதென நினைத்து அதிலே விழுந்து கிடந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நிமோமெடியாவில் ஆயராக இருந்த ஹீர்மோமலஸ் இவருடைய அறிவு கண்ணை திறந்தார். அவர் பாந்தலேனியனை பார்த்து, உலக மாயையை விட இறைவன் தரக்கூடிய விண்ணக மகிமை பெரியது என்று விளக்கிச் சொன்னார். இதன் பிறகு பாந்தேலியோன் முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத் தொடங்கினார். எந்த அளவுக்கு என்றால், பிற சமயத்தை சார்ந்த இவருடைய தந்தையே இவருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு கிறிஸ்தவராக வாழத் தொடங்கினார். இப்படி வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருந்த தருணத்தில் இவருடைய தந்தையும் தாயும் இறந்து போனார்கள். இதனால் இவர் தனிமரமானார். இந்நிகழ்விற்கு பிறகு பாந்தேலியோன் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கிறிஸ்துவுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார். இந்த நேரத்தில் ரோமை ஆண்டு வந்த டயோக்லேசியன் என்ற மன்னன் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கொலைவெறி தாக்குதலில் வேத கலாவணியில் ஈடுபடத் தொடங்கினான். பாந்தேலியன் கிறிஸ்தவ மறையை கடைபிடித்து வருகின்ற செய்தியையும் அவர் கிறிஸ்துவை குறித்து மக்களுக்கு அறிவிக்கின்ற செய்தியையும் கேள்விப்பட்டு அவரை இழுத்து வர தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். படை வீரர்களும் பாந்தேலியோனை மன்னனுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்போது மன்னன் பாந்தேலியோனை பார்த்து, நீ கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு ரோமை கடவுளை வணங்கினாய் என்றால் உன்னை உயிரோடு விட்டுவிடுவேன் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான். ஆனால் பாந்தேலியோனோ, நான் கிறிஸ்துவுக்காக உயிர் துறப்பினே ஒழிய ஒருபோதும் ரோமை கடவுளை வழிபட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் சினமுற்ற மன்னன் பாந்தேலியோனை எரிகின்ற எண்ணெய் கொப்பரையில் போட்டு எடுத்தான். அது ஒன்றும் அவருக்கு தீங்கு இழைக்கவில்லை. அதன் பிறகு அவன் அவருடைய உடம்பில் கல்லை கட்டி கடலில் இறக்கினான். அப்போதும் அவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. இப்படி அவன் பல்வேறு காரியங்களை அவருக்கு செய்த போதும் அவர் தன்னுடைய நம்பிக்கையில் தளராமல் இருந்தார். இதனால் அவன் பாந்தேலியோனை தலை வெட்டி கொன்று போட்டான். பாந்தேலியோன் கொல்லப்பட்ட போது அவருடைய உடலிலிருந்து வடிந்த ரத்தம் பாதுகாக்கப்பட்டு ரெவெல்லோ ஆலயத்தில் வைக்கப்பட்டது. அது ஒவ்வொரு ஆண்டும் பாந்தேலியோனின் திருவிழா அன்று திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றது. இதனை ஒவ்வொரு ஆண்டும் அங்கு செல்லக்கூடிய மக்கள் ஆச்சரியமாக பார்த்து வருகின்றார்கள். தூய பாந்தேலியோனின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது, அவர் முதலில் கிறிஸ்தவ நெறியின்படி வாழ்ந்து பின்னர் உலக மாயையில் சிக்குண்டு போய் அதன் பிறகு அவர் கிறிஸ்தவ மறையில் உறுதியாக இருந்ததுதான் நாம் அறிய முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒருமுறை சறுக்கினார். அந்த சர்க்கிளிலிருந்து அவர் மீண்டும் வந்த பிறகு அதன் பின் அவர் தொடர்ந்து நடைபோட்டார் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து கூறுகின்றது. கிறிஸ்தவ நெறியின்படி வாழ்கின்ற நாம் அதிலே தொடர்ந்து நடைபோட வேண்டுமே ஒழிய அதிலிருந்து பின்வாங்க கூடாது. ஏனென்றால் இயேசு கூறுவது போல, கலப்பையில் கைவத்த பின் திரும்பி பார்க்கும் எவரும் மிரையாட்சிக்கு உட்பட தகுதியற்று போகின்றனர். ஆகவே புனித பாந்தேலியோனை போன்று தொடர்ந்து இறைவழியில் நடப்போம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம்.
அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மறை அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.